நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 19 பிப்ரவரி 2024. இன்னைக்கு நம்ம ஆப்ஷன்ஸ்ல ஒரு லைவ் டெமோ பார்த்தலாம், தொடர்ச்சியாக லைவ் டெமோஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆர்வம் இருக்கிறவங்க முதல்ல டிமாட் அக்கௌண்ட் இருப்பது அவசியம். அந்த டிமாட் அக்கௌண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜீரோதா 501 அப்சக்ஸ் மற்றும் மேலிஸ் ப்ளூவோடது. இந்த எல்லா ப்ரோக்கரேஜுமே நீங்க ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து துவங்கிக் கொள்ள முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்துட்டு ஃப்ரீ தான் எல்லா ப்ரோக்கர்ட்டையும். அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தோங்குறதுனாலும் சரி ட்ரேடிங்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபிள் ஆகுதோ அதில் வந்து உங்களுடைய ட்ரேடிங் லைஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்கில் நீங்க ஜாயின் பண்றது மூலமா நான் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்ல சிறிய அளவிலான லாபங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டு அந்த கால்ஸை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி ட்ரேடிங் தமிழா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்றது மூலமா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் லைன்ஸ் அண்ட் லெவல்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்றதை நான் மார்க் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லெவல்ஸ் எல்லாம் உங்க சார்ட்ல அப்ளை பண்ணிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நேற்றைய க்ளோசிங் ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடத்துல பிவோட் ரேஞ்சும் கூட இருக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் இருந்து கேண்டில் கால்சியில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சின்னதாக ஒரு கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ண முடியாமல் அங்கிருந்து ரிவர்ஸ்ல ஆகிட்டு கால்சியில் வந்துட்டு இருக்குது. ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா சேம் கால்சியில் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கால்சியில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். ஸோ ஃபின் நிஃப்டி 20 500 கால் ஆப்ஷன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு தான் எக்ஸ்பிரி, இன்னைக்கு திங்கட்கிழமை. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். நான் பைக் கொடுத்துட்டு ஒரு 5 லாட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 5 லாட் அப்படிங்கிறப்ப 200 குவான்டிட்டிகள் நம்மளால் பை பண்ண முடியும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 112 ரூபாய்க்கு நம்ம 200 குவான்டிட்டிகள் பை பண்ணிட்டோம். இன்னைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான மூவ்மெண்ட் தான் இருக்குது. அதனால நம்ம மேஜராக டார்கெட் பண்ண வேண்டாம். இந்த ட்ரேடில் வந்து ஒரு 130 வரைக்கும் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால 130 வந்து டார்கெட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சின்ன சின்ன டார்கெட் மட்டும் அச்சீவ் பண்ண பார்க்கலாம். ஓகே, நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மேலே ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ 130 வந்து டார்கெட் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஹை ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்றனால நமக்கு தாராளமாக அந்த டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்களா நம்ம கொடுத்த அந்த 130 வந்து எக்ஸாக்டாக அந்த லெவல் தான் டச் ஆகிருக்குது. இப்போ நமக்கு இந்த பொசிஷனில் வந்து ஒரு 3600 ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போதைக்கு கேண்டில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹை ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணுதா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த ட்ரேடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவசரப்பட வேண்டாம். மூவ்மெண்ட்டு நல்லா இருந்ததுன்னா எடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எகைன் பார்த்தீங்கன்னா நான் 20 400 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாட் மட்டும் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த ஹையை பிரேக் பண்ண கிடையாது. சின்ன சின்ன ரிவர்சல் வந்துட்டு எகைன் கால் சைடில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ மூவ்மெண்ட் ஸ்லோ அப்படிங்கிறதுனால நம்ம டார்கெட்டையும் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம சேஃப்டியாக ட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது. இன்னைக்கு ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு 185 நான் பை பண்ணியிருக்கேன். 198 வந்து டார்கெட் போடுறேன். அதாவது ஒரு 1000 ருபீஸ் வந்துட்டு இந்த பொசிஷனில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நான் டார்கெட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெவல்கிட்ட R1 ஏரியா வேற இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலிருந்து ரிவர்ஸ்ல ஆகிட்டு ஃபுட் சைடில் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, தைரியமாக வெயிட் பண்ணலாம். ஒரு சின்ன மூவ்மெண்ட் கிடச்சாலும் கூட போதும், நமக்கு இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் டார்கெட் எதிர்பார்க்க கிடையாது, ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். அதனால இந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் 500 ரூபாய்க்கு இப்பயே வந்தாச்சு. ஓகே, இப்போ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 1000 பக்கம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இப்போ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா இருக்குது. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஹையை பிரேக் பண்ணலை அப்படின்றனால நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் ஓவரால் டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சுட்டா போதும். அதாவது சின்ன சின்ன லாசஸ் வரத்தான் செய்யும். நம்ம 200 குவான்டிட்டி எடுக்கிறோம், 100 குவான்டிட்டிக்கு மேலே பை பண்ணுறோம் அப்படின்றப்ப ஒரு 1000 ரூபா அந்த மாதிரிலாம் லாஸ் போகத்தான் செய்யும். நம்ம வந்துட்டு கரெக்டான டைரக்ஷனில் இருந்தோம் அப்படின்னா நம்ம தைரியமாக வெயிட் பண்ணலாம். நமக்கு வந்து டைரக்ஷன் தெரியலனா தான் நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்கும். டைரக்ஷன் எனக்கு இதுதான் தெரிஞ்சது அப்படின்னா நான் கீழே போனாலும் பயப்பட போகிறதில்ல, தாராளமாக வெயிட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்தது என்ட்ரி கிடச்சதுன்னா நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி 2200 கால் ஆப்ஷனில் ஒரு 150 குவான்டிட்டிகள் பை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 158 வந்துட்டு டார்கெட் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் ட்ரேட் எடுத்தேன். ட்ரேட் எடுத்து மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்ட்டு ஒரு 100 ரூபா லாஸ்ட்டில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எகைன் வந்துட்டு நான் மறுபடியும் இதிலேயே ட்ரேட் எடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துட்டு மாறி காட்டுது.
அதனால பார்த்தீங்கன்னா நான் 168ல் உங்களுக்கு டார்கெட் பேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ நான் எடுத்ததுலேருந்து இப்போ உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த பொசிஷனில் ஒரு 1500 ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. 150 குவான்டிட்டிகள், 10 பாயிண்ட் வச்சோம், 1500 ப்ராஃபிட். இப்போ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மூவ்மெண்ட் வந்துட்டு இப்படி தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த மூவ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு 6000 ரூபாய் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எப்படி ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஹையை பிரேக் பண்ணி போகுதா இல்லை ரிவர்சல் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஒரு நல்ல மூவ்மெண்ட்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா இன்றைக்கி இந்த ட்ரேடோடைய க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ட்ரேட் எடுத்தாச்சு நம்ம, இதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது மட்டும் ட்ரேட் எடுக்கிறது, மார்க்கெட்டோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸை வச்சுக்கணும். ஒரு நல்ல வால்டைல் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா 50 பாயிண்ட், 100 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் அதுவே போதுமானது. அதே மாதிரி டைரக்ஷன் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓவரால் டைரக்ஷன் இதுதான் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி ஒரே ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ட்ரேட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி 4-5 கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். எப்பவுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி நம்பக்கூடாது. அதாவது ஒரே ஒரு இண்டிகேட்டரையோ அல்லது ஒரே ஸ்ட்ராட்டஜியோ நம்பக்கூடாது. 2-3 நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அல்லது ஒரு 2-3 இண்டிகேட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஓவரால் கால் சைடு காட்டுது அப்படின்னா நீங்கள் தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுக்கிறது நல்லது. 100 குவான்டிட்டி, 200 குவான்டிட்டின்னு எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான லாஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை மினிமம் ரேஞ்சில் வந்துட்டு ஒரு 1 லாட்டோ 2 லாட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு கம்மியான லாட்ஸ் எடுத்து பாருங்கள். இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் மார்க்கெட்லேயே வச்சு கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் கூட நான் ரெக்கவர் பண்ணிடுவேன். ஆனால் அந்த ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் லாட் எடுங்க. இல்லை அப்படிங்கிறவங்க வந்து 1 லாட் அல்லது 2 லாட்டோட நீங்கள் அந்த ட்ரேடாக க்ளோஸ் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரேட் பண்ணுங்கள், உங்களாலையும் ரெகுலராக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்த ஒரு சில தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.